பரிமாண வளர்ச்சிக்கு உட்பட்டது எது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சத்துக்கு நிறத்தை மூப்பு இல்லை, சத்து என்பது சத்துக்கு பசி இல்லை, காமம் இல்லை, மும்மலம் இல்லை, பரிணாம வளர்ச்சிக்கு உட்படாது. சத்து மார்க்கம் பரிணாம வளர்ச்சிக்கு உட்படாது. அசத்து பரிணாம வளர்ச்சிக்கு உட்படும். அசத்தும் சத்தும் சேர்ந்தால் அங்கே என்னாகும்? நரதறி மூப்பு உண்டாகும். சத்து நிலைப்படுத்தி கொண்டால் நரதறி மூப்பு இருக்காது. சத்துக்கு பசி இல்லை, காமம் இல்லை, முதிர்ச்சி இல்லை, அதுக்கு மரணம் இல்லை. அசத்துக்கு அசத்து சேர்ந்தால் பசி, காமம், மூளை சேட்டைகள், நாற்றம் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த நூல், இப்போ இந்த ஜீவகாணி ஒழுக்கம் படிப்பது நோக்கம் பல உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும். ராமணி சாமியோட சொல், ஜீவகாருண்யம் என்பது காருண்யம் என்றால் கருணை. ஜீவருக்கு வாழ் கருணை கொண்டு வாழ்வதே ஒரு கொள்கையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதே ஜீவகாரண கொள்கையாகும், ஜீவகாரண்ய ஒழுக்கமாகும். ஏன் செய்ய வேண்டும் அது? அது ஏன் அதுக்கு ஏன் செய்ய வேண்டும்? நாங்கள் நிலைப்படுத்தி கொண்டோம். ராமலிங்க சாமி சொல்கிறார், நாங்கள் அத்தனை பேரும் சொன்னவள அகத்தீசர், நந்தீசர், திருமூலர், காலாங்கி, போகரெல்லாம் சத்தை நிலைப்படுத்தி கொண்டவர்கள். சத்தை நிலைப்படுத்தி கொண்டதனால்தான் அவர் மரணமெல்லாம் பெருவாள் பெற்றார். மீண்டும் கருப்பைக்கு போக மாட்டார், மீண்டும் அவர் பரவி இல்லை. அசத்து இருக்குமேனால் அவன் என்ன என்ன பாடுபட்டாலும் மீண்டும் கருப்பைக்கு சென்றுதான் ஆக வேண்டும். அவன் இறந்தே ஆக வேண்டும். அப்போ இறப்பில்லாத ஊற்று சத்து மார்க்கம். அதை அடைவதற்கு தான் ராமலிங்க சாமிகள் ஜீவகாரண்யம் ஒழுக்க வகுத்திருக்கிறார். அதுக்கு என்ன உபாயம்? உயிர்களை தவிர்க்க வேண்டும், புலால் மறுக்க வேண்டும், பசி தேலைகள் பசியாற்ற வேண்டும். யார் இந்த துறையில் முன்னேறுகிறானோ, பல ஞானிகள், அகத்தீசன் தான் இதுக்கு தலைவன், அகத்தீசனுக்குள்ள மேம்பட்ட தலைவன் சுப்பிரமணியர். என்ன அது புண்ணிய செய்தானோ, இந்த நாட்டு மக்கள் என்ன புண்ணிய செய்தார்களோ, இயற்கையினையே ஈன்றெடுத்த பிள்ளை அது. இயற்கை கடவுளே முதல் பிள்ளை அவர் தான். அவர் என்ன செய்தார்? ஏன் மனிதன் எல்லா உயிர்களும் ஏன் சாக வேண்டும், ஏன் சாகுது என்று சிந்தித்தார். ஒரு அடிவாரத்தில் ஒரு பசுமாடு வந்து பசுமாடு இருந்தது, பாம்பு கடிச்சிடுச்சு, இறந்து போயிடுச்சு. இறந்து போன உடனே கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்க பார்க்குது, கண்ணுக்குட்டி பால் குடிக்குது, பால் வரல, கால் கை கால் விரிச்சு கிடக்கு மாடு. ஐயோ, இது நிலைமை சரியில்லை, இது இந்த மாதிரி கொடுமை நடக்கக்கூடாது. கண்ணுக்குட்டி பால் குடிக்குது, பால் குடிக்க பால் செத்த பாட்டில் பால் வராது. அப்படியே பாய் பாய் வச்சு உரிய பால் இல்லை, கை கால் விரிச்சு கிடக்கு மாடு. இது நிலைமை மோசம், இது மோசம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு மாற்றம் வேணும்னு சொன்ன அந்த சிந்தனை தான். இப்படி இந்த உயிர்கள் இறக்கும் போதெல்லாம் அவர் என்ன செய்தார்? கவனம் செலுத்தினார். ஏன் உயிர்கள் இறக்குது, ஏன் இறக்க வேண்டும், என்ன உபாயம் அவன் பார்த்தார். புண்ணியவான் அல்லவா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.